தொடர்ந்துருக்கும். அது மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டே இருக்கு. ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அதர் தென் மை ஃபேவரெட் மை எனக்கு எல்லாமே பிடிச்ச சிவகார்த்திகேயன் அண்ணன் தான். ஸோ எஸ்கே அண்ணா. ஸோ அவங்களுக்கு வந்து திருச்சி மக்கள் சார்பம், என்டிவி சார்பம், என் சார்பம் அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ ரொம்பவே அழகாக திருச்சியிலேருந்து வளர்ந்து படித்து ஒரு சின்ன சின்ன க்ரோனப் ஆன அண்ணா தான் அவர் கண்டிப்பாக. ஸோ லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய ஹிட்ஸ் படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அவர் எவ்வளோ படம் கொடுத்தாலுமே ரெமோ மை ஃபேவரட் மூவி ஃபார் எவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து டானுக்காக வெயிட்டிங். ஸோ அண்ணா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே சொல்லிட்டு, அடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தாடி பாலாஜி சார் தான். ஓகே. ஸோ அவருக்கு நம்ம திருச்சி மக்கள் சார்பாகவும் என் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். நிறையா ஷோஸ்லாம் அவர் பண்ணணும், நிறையா மூவிஸ் பண்ணணும், அவர் எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பவே பிக்காக இருக்கணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி தான் சேம் சிவகார்த்திகேயன் டிட்டோ மாதிரி அவரை மாதிரியே ஃபாலோ ஆகி பெரிய பெரிய ஆளாக வந்துட்டு இருக்காரு. யாருமே இல்லை, நம்ம ரியோராஜ் அண்ணன் தான். ஸோ அவருக்குமே திருச்சி மக்கள் சார்பாகவும் என் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். நிறையா மூவிஸ்லாம் அவர் கமிட்டாக இருக்கார் இப்போது. ஸோ அந்த மூவிஸ் எல்லாமே சூப்பராக வரணும், ரொம்ப ஹிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அண்ட் தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்தாச்சு நம்மளோட 90s கிட்ஸ் ரொம்ப பிடிச்சவங்க அந்த பசங்களுக்குலாம். சதா மேம் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே சொல்லவுமே உள்ள ஒருத்தர் சிரிக்கிற சவுண்ட் இங்கே வரையே கேட்குது சதா மேம்னு சொன்னாலே. ஸோ அவங்களுக்கு திருச்சி மக்கள் சார்பம், என் டிவி சார்பம், என் சார்பம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அவங்க நிறையா மூவிஸ் கமிட்டட் ஆகணும், நிறையா மூவிஸ் பண்ணணும், நிறையா ஹிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அண்ட் தென் அடுத்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செலிபிரிட்டிஸில் யாரும் இல்லை, அவங்களும் ஒரு ஆங்கர் விஜே அப்படின்னு சொல்லலாம். குழந்தையிலேருந்தே விஜே நிறையா ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. டிடி அவங்க தான். ஸோ அவங்களுக்குமே திருச்சி மக்கள் சார்பம், என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அவங்க பண்ண போகிற நிறைய ஷோஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும். அண்ட் வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் அவங்க வாங்கணும், பெஸ்ட்டோட பெஸ்ட் விஜே அப்படிங்கிற அவார்ட்ஸ்லாம் வாங்கணும், பெஸ்ட் ஆங்கர்னு சொல்கிற அவார்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அடுத்தும் இன்னொரு விஜே தான்ப்பா. எப்பா நீங்கள் எத்தனை செலிப்ரிட்டிஸ் தான்ப்பா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அடுத்து யாருன்னு சொன்னீங்கன்னா, விஜே மகேஸ்வரி மேம். ஸோ அவங்களுக்குமே இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களுக்குமே நம்ம திருச்சி மக்கள் சார்பம், என்டிவி சார்பம், என் சார்பம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அவங்க நிறைய ஷோஸ் பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய மூவிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் செலிபிரிட்டிஸ். ஸோ இவ்வளோ செலிபிரிட்டிஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண லைவ் ஷோலே இவ்வளோ செலிபிரிட்டிஸ் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னு தெரில, இந்த ஒரே டேல பிறந்ததுனால அவங்க எல்லாருமே ஒரு செலிபிரிட்டிஸ் ஆகிட்டாங்களா என்ன இதெல்லாம் நமக்கு தெரில. பட் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு யூனிக்னஸ் டேலண்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் செலிபிரிட்டிஸோட பர்த்டே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம திருச்சி மக்கள் யார் அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சூர்யா. ஸோ ராயல் என்ஃபீல்டில் உட்காந்து செம கெத்தாக அவர் போஸ்ட் கொடுக்குறாரு. அவருக்கு யார் யாரெல்லாம் விஷ் பண்ணுறாங்க சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, தங்கச்சி, ஆர்த்தி, ஃப்ரெண்ட்ஸ், அகிலன், பவித்ரன், மோசஸ், ராய்சன், வெங்கடேசன், நரேஷ், விஜய், சிவரஞ்சனி அண்ட் நந்தினி அண்ட் ஃபேமிலி. ஸோ ரொம்பவே பெரிய விஷயஸாக இருக்கேப்பா. ஸோ அவருக்குமே என்டிவி சார்பம், திருச்சி மக்கள் சார்பம், என் சார்பம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ அண்ட் தென் அடுத்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நேம் புவனா அண்டு சந்தியா ஸ்ரீரங்கம். ஸோ அவங்களுக்கு பர்த்டேவாக என்ன எதுன்னா அவங்க சொல்லலை. ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுற யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் மருது அவர் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருச்சி மக்கள் சார்பம், என்டிவி சார்பம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அண்ட் தென் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொன்று இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்க வேணாம். யாருன்னு சொன்னீங்கன்னா, ஆ ஓகே. ஸோ ரொம்பவே அழகான ஒரு க்யூட் கப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அண்ட் கார்த்திகா. இன்றைக்கி அவங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பா அசோக்குமார், அம்மா தமிழ் செல்வி அண்ட் சித்தப்பா குமார், சித்தி விஜயலட்சுமி அண்ட் சிஸ்டர் அண்ட் மாமா அர்ச்சனா அண்ட் செல்வராஜ் அண்டு தம்பி வந்து அவங்களோட தம்பிலாம் வந்து விஜய், கௌரி, அருண் அண்ட் குட்டீஸ் வந்து சாய் அண்ட் நிதீஷ். அவங்க எல்லாருமே அவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகேன் என் டிவி சார்பாகவும் திருச்சி மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துலாம். இன்று போல் என்றுமே அவங்க சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். அண்ட் தென் ஃபைனலாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பேர் கட் ஆகுதேப்பா, அந்த ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஆ ஓகே, நடராஜன் அண்ட் கௌதமி. ஸோ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் விஷ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் பண்ணுறாங்க. 10th இயர் நடராஜன் கௌதமி பெஸ்ட் விஷஸ் வாணிஸ்ரீ, கோகுலன் ஸ்ரீ, சந்தானம் ஸ்ரீ, கல்பனா, வினோத், அப்பாதுரை இவங்க எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்டிவி சார்பம், திருச்சி மக்கள் சார்பம் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம பர்த்டே விஷஸ்.